வணக்கம் நம்முடைய தமிழ் இலக்கண பகுதியில் வந்து நம்ம எவ்வாறு தவறின்றி தமிழ் எழுதுவது என்பது குறித்த ஒரு வகுப்பு பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து வழிகளும் விதிகளும் என்ற தலைப்பில் ஒரு ஆறு பகுதிகள் இடம்பெற்றிருக்கு இந்த பகுதி வந்து பகுதி ஏழு இதில் வந்து என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் தொடரில் அமையக்கூடிய வழுக்கள் வழுக்கள்னால் குற்றங்கள்னு அர்த்தம் பிழைகள்னு அர்த்தம் அதுக்கடுத்து பிழைகளை அறிகின்ற விதம் எவ்வாறு ரெண்டாவது பகுதி அதற்குள்ளே வந்து ஒரு அஞ்சு தலைப்பு இருக்குது தினைமயக்கம் பால் மயக்கம் எண் மயக்கம் இடமயக்கம் காலமயக்கம் என்ற ஐந்து பிரிவுகள் இருக்குது அதற்கு அடுத்த தலைப்பு எண் உண்மை தொடர்கள் எண் உண்மைன்னு சொல்கிறது என்ன அந்த தொடர்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது கடைசியாக வழு அமைதின்னு சொன்னால் இந்த குற்றங்கள் வரும்போது எந்த விதத்தில் அது வந்து அமைதியாக ஏற்றுக்கொள்வது சில நேரங்களில் இந்த குற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விலக்கு செய்திகளை பற்றிய குறிப்புகள் வந்து கடைசியாக இடம்பெறுகிறது இப்போ முதல் பகுதி தொடரில் வழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த சென்டென்ஸு சொல்லப்படுகின்ற வாக்கியங்களில் உள்ள தொடர் அதாவது தொடர்களில் உள்ள குற்றங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையே பால் என் இடம் பற்றிய ஏய்பு இல்லாமல் மாறி அமைந்தால் அது குழு வலு அல்லது குற்றம் அப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல இதுக்கு முந்தைய ஆறாவது பிரிவில் என்ன சொ ஆறாவது பகுதியில் என்ன சொல்லியிருப்பேன்னா குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதை போர்டு எழுத வேண்டும் சொல்லியிருப்போம் ஒரு தொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஒன்று இருக்குது அது வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கணுன்றதான் முதல் வகுப்பில் பார்த்துருப்போம் இந்த எழுவாய் பயனிலை பொருளுக்கு இடையில இய்பு என்று சொல்லப்படுகின்ற தொடர்பு இல்லாமல் மாறி அமைந்து விட்டால் அமைந்துவிட்டால் அமைந்து விட்டால் அதனை வந்து குற்றம் அல்லது வழு என்று சொல்வார்கள் சொல்வார் சொல்வார்கள் சரியா இந்த வலுவை வந்து ஒரு நாலு வகையிலே விற்பிரிக்கிறார் திணை வழு பால்வழு என்வழு இடவழு என்பதாக இந்த நான்கு வகையில் இது அமையும் இந்த நான்கில் வந்து இப்போ சான்று பார்த்தா நம்ம புரிஞ்சிடும் தினையில என்ன குற்றம் வரும் அப்படின் கேட்டால் உயர்தினை அகரிணையில் எழுதணும் இல்லையா உயர்தினை என்று சொல்லப்படுகிறது மக்கள் தேவர் எல்லாம் தினை பிற எல்லாமே அகிரினை பொருள் எல்லாம் ரெண்டாவது திணை அகிரினை என்ற பிரிவில் வரும் இப்போ அவன் வந்தது அப்படின்னு சொன்னால் அது உயர்தினை அவன் வந்ததுன்னு அது போட்டிருக்கோம்ல அது வந்து குற்றம் அவன் வந்தான்னு தானே வரணும் அது வந்தால்னு சொன்னால் அது ஒரு அகிரினை வந்தாள்ன உயர்தினை ஆக வ வந்தால் என்ற உயர்தினையில் வந்திருக்கனால அது தவறு வந்தது என்பது வந்து அவன் வந்தானும் முடியாமல் தினை தவறாக வந்ததினால இந்த திணையும் தொடரில் தவறாக அமைஞ்சிருக்கு அது இதெல்லாம் கு குற்றங்களை உடைய பிழைகளை உடைய தொடர்களுக்கான சான்றுகள் அதான் தலைப்பு தொடரில் வழுக்கள்னு கொடுத்துருக்கேன் இது சரியான தொடர் இல்லை தவறான தொடர்கள் பூரா லிஸ்ட் இது பால் வழு அப்படின்னா பால்னால் நம்ம ஏற்கனவே ஆண்பால் பெண்பால் உள்ள ஐந்து பால்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தா அவன்னா ஆண்பால் வந்தால்னு அது பெண்பாலில் கொண்டு முடிஞ்சால் அது வழு அடுத்தது அவை என்பது ஒன்றன் பாலா பாலா அதுன்னா ஒன்றன்பால் பால் பால்னால் அவை அவை வந்ததுன்னா அப்படி தானே வரணும் அவை வந்ததுன்னு வந்திருக்கு அப்போ இது ஒரு பால்வழு அடுத்தது என்பது சொல்லப்படுகிறது ஒருமை பன்மை நீ வந்தீர் வந்தீர்னா நிறைய பேர் நீனா ஒரு ஆள் இப்போ ஒருமை வந்து பன்மையோடு மயங்கி வந்த ஒரு குற்றமுடைய என் வழு ஆகும் அது நீ ஈர் வந்தாய் நீ ஈர்னா முன்னிலை வந்தாய்னா ஒருமையில் சொல்கிறது நீ ஈர் பல பேர் சேர்ந்து வந்தாய்னு முன்னிலையில் சொல்கிறது ஆக வந்தாய் என்பது ஒருமைக்குரியது பன்மைக்குரியதாக கலந்து வந்திருக்கு இடவழுன்னு சொல்லும்போது தன்மை முன்னிலை படர்க்கையில் நான் வந்தான் அவன் வந்தேன் இது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கு நான் வந்தேன்னா வரணும் அவன் வந்தான்னு வரணும் மாறி வரணும் இது வந்து இடவழுக்கள் இவ்வாறு வழுக்கள் இல்லாமல் எழுவாய் பயனத்தொடர்களை நாம் அமைத்து எழுதல் வேண்டும் இப்போது அடுத்தது இந்த மாதிரி வரும்போது பிள்ளைகளை எப்படி கண்டறிந்து அதுக்கு எப்படி சரி செய்கிறது அப்படின்னா ஆடும் மாடும் மேய்ந்ததுன்னு வந்தால் அது தவறு ஏன் ஆடும் மாடும் என்ற இரண்டும் சேர்ந்து வந்த எழுவாய் ஒரு பன்மை தொடர் ரெண்டு இருக்குது அதில் ப்ளூரல் ஃபார்ம் இது அப்போ மேய்ந்ததுன்னு ஒரு ஒரு ஒருமையில் முடிக்கக்கூடாது மேய்ந்தது என ஒருமையில் இந்த பயனிலை கொண்டு முடிந்ததுனால இந்த தொடர் பிழையான தொடராக வந்தது எனவே இதை எப்படி சரி பண்ணும் ஆடும் மாடும் மேய்ந்தன என்பன சரி சரியாக இருக்கும் ஆக நீங்கள் ஒவ்வொரு முறை சென்டென்ஸ் எழுதும்போது எந்த எழுத்து எழுவாயில் ஆரம்பிக்கிறோமோ அதுக்கேற்ப தான் பயனிலையாகி அந்த தொடரானது முற்றுப்பெற வேண்டும் இதை நினைவில் வைத்து கொண்டு எழுதுறதுக்கு தான் பிழைகள் உள்ள தொடர்கள் எதனால் ஏற்படுகிறது ஏன் வந்து தவறு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது திணையில் தவறு வரலாம் பால் எண் இடம் என்பது போல் எல்லாவற்றிலும் தவறுகள் வந்தால் அதை எப்படி சரி செய்வது என்பதை கண்டறிந்து நான் சரியாக எழுதணும் அதுக்கடுத்து இப்போது இப்போ சொல்லப்பட்ட ஐந்து திணைகளுக்குள்ள மயக்கம் என்றால் தவறுகள் இப்போ செல்வி ஊரிலிருந்து வந்தது நம்மளுக்கு அதுவே தெரிஞ்சிருச்சு இல்லையா தப்புன்றது வாசிக்கும்போதே தெரியுது செல்வி என்னும் எழுவாய் அது ஒரு உயர்தினை பெயர் ஆனால் வந்தது என்ற அகிரினை பயனிலே கொண்டு இது முடிப்பதனால் இது ஒரு பிழையான தொடராகும் செல்வி ஊரிலிருந்து வந்தால் என எழுதுதல் சரியாக இருக்கும் ஆக முதல் வகையில் திணை மயக்கம் உயர்நிலை ஆரம்பித்து அகிரிலை முடிக்கிறதும் அகிரினை ஆரம்பித்து உயர்நிலை முடித்தோம்னா அது திணை மயக்கமாக இருக்கும் செல்வி என்பது உயர்தினை வந்தது என்பது அகிரினை எனவே தவறான திணையில் எழுதப்பட்டனால திணை மயக்கம் ரெண்டாவது பால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐம்பால்கள்லேயும் தவறுகள் இல்லாமல் எழுதணும்னு இங்கே கண்ணகி நேற்று வந்தான்னு எழுதியிருக்கிறது தெரிஞ்சிருச்சு கண்ணகி என்பது பெண்பால் நேற்று விட்டுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணகி என்பது பெண்பாலுக்கு வந்தால்னு முடிச்சிருக்கணும் அவ்வளோதான் இதுதான் பால் மயக்கம் மயக்கம்னு சொன்னாலும் சரி வழுன்னு சொன்னாலும் சரி பிழைன்னு சொன்னாலும் சரி குற்றம்னு சொன்னாலும் எல்லா வார்த்தைகளும் ஒன்று தான் இது கண்ணகி என்னும் எழுவாயானது பெண்பாலுக்கு உரியது ஆனால் இது வந்தான் என்ற ஆண்பாலுக்குரிய பயனிலை பெற்று வந்ததனால் இது பிழையாக மாறிற்று எனவே சரியாக எப்படி எழுதணும் கண்ணிக்கு நேற்று வந்தால் அப்படின்னு எழுதினா சரியாக இருக்கும் எழுவாயின் பால் எதுவாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ப தான் பயனில் இருக்க வேண்டும் கரெக்டாக ஒரு சென்டென்ஸில் எழுவாயின்னு சொல்லப்படணும் முதல் பகுதி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ப தான் பயனில் கரெக்டாக முடிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த சென்டென்ஸ் நம்ம போகணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாக்கியத்தை போதும் தொடரை போதும் நீங்களாக ஒரு சென்டென்ஸ் போது அந்த எழுவாய் கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக முடிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டே தான் அடுத்த சென்டென்ஸ் எழுதணும் இதுதான் நம்ம பால் மேகத்துக்கான சான்று அடுத்தது என் மேகம் போகிறோம் பசுக்கள் ஓடியது பசுக்கள்னு ப்ளூரல் ஃபார்ம் போட்டோம் ஓடியதுன்னு சொல்லி ஒருமையில் போட்டிருக்கோம் ஆக எண் சொன்னாவே என்னது அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் எண் என்பது ஒருமை பன்மை இடம்னா தன்மை முன்னிலை படர்கை தினைனா உயர்தினை அகரிணை இந்த மாதிரி விஷயங்களை நினைவில் வச்சுக்கிட்டே நம்ம வரணும் இப்போ பசுக்கள்னா அது வந்து பன்மை ஓடியது ஒருமை அப்போ பசுக்கள் என்பது அகிரினை பன்மை இல்லையா உயர்தினை கிடையாது பசுக்கள் என்பது அகிரினை அது ப்ளூரல் ஃபார்மில் உள்ள அகிரினை ஓடியது என்பது ஒரு ஒருமைக்குரிய வினை முற்றுறது எனவே இது பிழையாக வந்தது இப்போ சரியாக எப்படி எழுதுறது பசுக்கள் ஓடின அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அப்போ ஓடியதுன்னு ஒருமையில் போடாமல் ஓடின என்பது பன்மைக்குரியது இது ஏ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பன்மைக்குரிய விகுதிகள் எது ஒருமைக்குரிய விகதிகள் எதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு எழுத்துக்களை ஒரு லிஸ்ட்டு போட்டு மொதல் போன வகுப்புல தான் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த எழுத்துக்களை கரெக்டாக போட்டால் அந்த சென்ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இதுவே ஒருமை பிழையின்றி நாம் எழுத வேண்டும் அடுத்தது நான்காவது வகை இடமயக்கம் இடம்னாவே என்ன அர்த்தம் தன்மை முன்னிலை ப ஆங்கிலத்தை சொல்லும்போது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்கிறோம்னா இதுதான் இது அப்போ ஃபஸ்ட்டுனா தன்மை நான் என் நான் நாங்கள் அப்படின்லாம் சொன்னால் தன்மை முன்னிலாம் நீ நீங்கள்ன்னு சொல்கிறது படர்க்கையில் அவன் அவள் அவர் அது அவை இந்த அஞ்சும் பட்டற்கை இந்த விஷயங்களில் உள்ள இடமயக்கத்தில் இடமயக்கம் எப்படி ஏற்படுனா இந்த தன்மை முல்லை என்ற மூன்றும் பயனிக்கு ஏற்றவாறு இது அமைய வேண்டும் எல்லாமே கடைசி முடியக்கூடிய வார்த்தை கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறது அவ்வளோதான் இப்போ அவன் வந்தேன் என்பது பிழையானது அவன் வந்துட்டான் அவன் வந்தேன்னு சொல்ல முடியாதுல்ல நான் வந்தேன்னு தான் சொல்ல முடியும் தன்மையானது உள்ள வார்த்தை தான் வந்தேன் அவன் சொன்ன படற்கையில் அவன் வந்தான்னு எழுதணும் ஆக பிழையானது எது சரியானது எது அடுத்தது அவர் வருவீர் வருவீர்னா முன்னிலைக்குரியது அவர்னால் படற்கை அவர் வருவார்னு எழுதணும் படற்கை எழுதும்போது வருவார்னு எழுதணும் எனவே எழுவாய்க்கு ஏற்ற இடம்தான் பயனிலையில் இருக்க வேண்டும் தன்மை முல்லை படற்கை என்று சொல்லப்படுகின்ற இடமயக்கம் வராமல் நாம் எழுத வேண்டும் அடுத்தது காலமயக்கம் காலம் சொல்கிறது நேற்று இன்று நாளை இல்லையா அந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த தான் காலமயக்கம் இதில் எப்படி தவறு வராமல் எழுதுறது அப்படின்னு பார்த்தா பூங்குடி நேற்று வருவாள் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு நேற்றுக்கு அப்படின்னு போட்டால் நேற்றுன்னா முடிஞ்சு போனது அப்போ வருவாள்னா என்ன செய்யணும் எதிர்காலத்துக்கு சொல்லியிருக்கு அப்போ நேற்று வந்தால்னு எழுதியிருக்கணும் இல்லைன்னா நாளை வருவாள்னு எழுதணும் வருவாள் போட்டேனா நாளையும் நேற்று போட்டேன்னா வந்துட்டானும் எழுதி முடிக்கணும் ஆக காலத்துக்கு ஏற்ப தான் பயனில் போடணும் பூங்கடி என்னும் எழுவாய் வருவாள் என்ற பயனிலையில் எதிர்கால வினைமுற்று வந்திருக்கிறது எதிர்கால ஃபியூச்சர் டென்ஸில் அது போய் முடிஞ்சிருக்கு எனவே நேற்று என்னும் இறந்த காலம் இங்கே வந்திருக்கும்போது வந்தாள் என்ற வினைமுற்று தான் வர வேண்டும் நேற்று என்பது இறந்த காலம் வந்தால் என்று தான் முடியுமே தவிர நேற்று வருவாள் என்று எழுதிங்கன்னா கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும் எனவே இது காலமயக்கம் ஏற்பட்டுவிட்டது எனவே பூங்கொடி நேற்று வந்தால் என்று பிழை நீக்கி இது எழுத வேண்டும் புரிஞ்சிச்சு உங்களுக்கு பூங்கொடி நேற்று வருவாள்னு சொன்னால் நேற்று என்பது இறந்த காலம் இறந்த காலத்துக்கு ஏற்ற பயனிலே போடும்போது நேற்று வந்தால் தான் போடணும் ஆக நேற்று வருவாள்னு எதிர்காலத்தை போய் போட்டு முடித்தா அது காலத்துக்குரிய பிழையாக அமையும் அடுத்தது எண் உண்மை என்பது இன்னொரு செய்தி என் உண்மைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிகிட்டே வரும்போது அவனும் அவளும் ராமனும் சீதையும் எப்படி நானும் நீயும் அவளும் நானும் இப்படி இந்த உம் போடுறோம்ல இது எல்லாம் வந்து நம்பர்ஸ் நானும் ஒன்று அவ ஒன்று ரெண்டு அவன் ஒன்று மூணாவது இப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு சேர்த்து எழுதும்போது உம் என்ற எழுத்தை நாம் சேர்த்து எழுதுவோம் அப்போ அந்த உம் என்பது தான் நம்பருக்குரிய வார்த்தை இதை தான் என் உண்மை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் இணைந்து எழுவாய்களாக வரும் அவ்வாறு வரும் பொழுது அப்பெயர்கள் எல்லாவற்றின் இறுதியிலும் உம் என்ற இடை சொல்லி சேர்த்து எழுத வேண்டும் ஆக ஒரு சென்டென்ஸில் ஒரு நிறைய பேர் சேர்த்து எழுதிட்டே வரோன்னு வச்சுக்கோங்க முருகன் சீத்தை ராமன் லட்சுமணன் அப்படி நாலு பேர் சேர்ந்து இவங்க எல்லாம் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு எழுதினீங்கன்னா முருகனும் சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் ஆகிய இவர்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்றனர் முருகனும் சீதையும்ன்றம்ல அந்த உம் போடும்போது ஒரு ஆளோட இன்னொரு ஆள் சேர்றான் அவனோட இன்னொரு ஆள் சேர்றான் அப்போ நம்பர்ஸ் கூட கூட அந்த பெயர்களுக்கு அடுத்தடுத்து ஊம் சேர்த்துக்கிட்டே வரணும் எடுத்தால் எழுதியிருக்கோம் இதுவாறு இது வாரம் எழுதும்போது இறுதியில் உம் என்பது என்னென்னு கேட்டால் ஒரு இடைச்சொல் அது வந்து எல்லா பேர்களுடைய கடைசியிலையும் இருக்கும் ராமனும் ராமன் வந்து பெயர் அதுக்கு அடுத்து ஊம் சேர்க்குறோம் ஆங்கிலத்தில் இந்த உம் என்பதற்கு ஈக்குவலான வேர்டு என்னென்னு கேட்டால் அண்டு என்பது வரும் அண்ட் என்று சொல்கிறோம்ல போல் ஆங்கிலத்தில் இதே மாதிரி எழுதுவாங்க ஆனால் இது அம்மொழியில் ஒரு இடத்தில் மட்டும்தான் வரும் ராமா அண்ட் சீதா கேம் என்பதாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அண்டு வரும் இங்கே ராமனும் சீதையும் வந்தனர் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு அண்டு போட்டால் அவங்க முடிஞ்சு போச்சு இங்கே ரெண்டு இடத்துல போகிறோம் ராமனுக்கும் ஒரு உம் போடுறோம் சீதைக்கும் ஒரு உம் போடுறோம் என்று தமிழில் எழுதும்போது உம் இரண்டு இடத்துல வருது எனவே எல்லா பேர்களுக்கும் கடைசியிலேந்து உம் என்பது வரும் இதுதான் என் உம்மை தொடர் இது பற்றி தொல்காப்பியர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விதிகளும் விளக்கங்களும் சேர்த்து தலை போட்டிருக்கோம் இல்லையா அதனால் சில விதிகள் அங்கங்கே சொல்கிறோம் எண்ணுமை பொருளில் வெவ்வேறு திணைக்கும் பாலுக்கும் இடத்துக்கும் உரிய பெயர்கள் ஒரு தொடரில் இணைந்து வரும் பொழுது அவை எத்தகைய வினைகளை பயனிலையாக பெற்று முடியும் என்பது பற்றி தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் கூறுகிறார் ஆக இந்த மாதிரி எண்ணுமை பொருள வந்துச்சுன்னா வெவ்வேறு திணையில் பாலுக்கும் இடத்துக்கும் உரிய பெயர்கள் எல்லாம் ஒரு தொடர்ல சேர்ந்து வரும்போது எத்தகைய வினைகள் வந்து பயனிலையாக வரும் இப்போ எந்த உண்மை வேணால் எழுதிக்கோங்க ஆனா முடிக்கும்போது வருகின்ற பயனில் எப்படி இருக்கணும்னு சொல்ல போகிறார் அதை பற்றி தொல்காப்பியர் கிளவியாக்கம் என்ற ஒரு பிரிவுல சொல்கிறார் அவருடைய இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் என்பது ஒரு பிரிவு அந்த பகுதியில் அவர் என்ன சொல்றாரு அது ஒரு விதி ஒன்று உயர்தினைக்கு உரிய தன்மை பெயர் சொல்லும் அகிரினை படற்கை பெயர் சொல்லும் எண்ணுமை பொருளில் இணைந்து எழுவாயாக வரும் பொழுது அவை உயர்தினைக்கு உரிய தன்மை பன்மை வினைகளை பயன பயனையாக பெற்று முடியும் அதாவது என்ன அர்த்தம்னா உயர்தினை ஒன்று வருது ஒரு செ ஒரு தொடரில் ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது உயர்தினை இப்போ யானும் இருக்குல்ல அப்போ உயர்தினை நானுன்னு அர்த்தம் அகிரணை படற்கைன்னு சொன்னால் அகிரணியாகவும் இருக்கணும் படற்கையாகவும் இருக்கணும் அப்போனா நாய் நாய் வந்து ஒரு அகிரினை அது வந்து படற்கையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு பெயர் சொல் இவை ரெண்டையும் சேர்த்து எண்ணுமையாக எழுதினால் உம் சேர்த்து எழுதினீங்கன்னா யானும் என் நாயும் அவங்களுக்கு புரிய நானும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நானும் என் நாயும் சேர்ந்து வரும்போது முடிக்கும்போது எப்படி முடிக்கணும் அதற்கான எழுவாய்கள் வந்து இது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எழுவாய் யான் ஒரு எழுவாய் என்ன என்பது ஒரு எழுவாய் இந்த ரெண்டு எழுவாய்கள் சேரும் பொழுது உண்மை பொருளை சேர்ந்து வரும் பொழுது அவை உயர்தனைக்குரிய தன்மை பன்மை விநிலையை பற் பயனிலையாக பெற்று வரும் உயர்தணி என்று சொல்லப்படுகின்ற யானோ நானோ இதுக்கு ஏற்ப தான் அவருடைய பயனிலே போய் முடியும் அப்படின்னு சொல்கிறார் செல்வேம் யான் செல் வேம் தான் முடியும் அப்போ நாய் போட்டால் செல் லும்னு போட்டுடணும்ல போடக்கூடாது அப்போ ரெண்டு சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸில் ரெண்டு எழுவாக இருக்குது ஒன்று உயர்தினை ஃபஸ்ட்டில் இருக்குது ரெண்டாவது அகிரினி இருக்குது அப்போ முடிக்கும்போது உயர்தினை போட்டு முடிக்கிறதா அகர்ணியை போட்டு முடிக்கிறதாட்ட குழப்பம் வரும்போது அகிரினியை போடக்கூடாமல் உயர்தினையில் ஆரம்பித்தா உயர்நிலையை போட்டு முடிங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக யானும் அல்லது நானும் என் நாயும் செல்வோம் வேறு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு அது அந்த உயர்தினைக்குரிய தன்மை பண்பு வினையிலே வினையையே பயனிலையாக பெற்று முடியும் தன்மையாக இருக்கணும் தன்மைனா தன்மை முன்னிலை கை நான் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பர்சனாக ஆரம்பிச்சிருக்கு ஆக அதுக்கு ஏற்ப அதுவே பண்மைன்னா ப்ளூரல் ஃபார்மில் போகணும் ரெண்டு பேர் சேர்ந்து போகிறாங்க அப்போ செல் வேம்னு போடணும் செல் வேன்னு போட்டேன்னா அது தன்மை ஒருமை அது தன்மை பண்மைனா டபுள் ப்ளூரல் ஃபார்மில் போடுறது வி வினை என்பது செல்லக்கூடிய ஒரு வினையை சொல்கிறது இவையெல்லாம் சேர்ந்து கடைசி வார்த்தையாக வரக்கூடிய பயன் இது இவ்வளோ புரியணும் இப்போ உங்களுக்கு தன்மை பன்மை வினையை பயனிலையாக பெற்று முடியும் ஆக ஒரு தொடரில் உயர்தினை வரும்போது பக்கத்தில் நகரிணை என்பது சேர்ந்து வரும்போது இவை இரண்டும் எண்ணுமை என்ற உண்மையும் பெற்று வரும்போது இவருடைய பயனில் எப்படி முடியும் உயர்தினையில் உரிய ப பன்மையை தான் இதற்கு கொண்டு முடியும் அவ்வாறு முடியும்போது தன்மையாக இருக்க வேண்டும் முன் பன்மையாக இருக்க வேண்டும் வினையாக இருக்க வேண்டும் இவ்வளோ செய்திகள் சேர்ந்து வந்தால் இந்த எண்ணுமை தொடரை எழுதக்கூடிய முறை உங்களுக்கு கிடைச்சிடும் இது வந்து வி விதி ஒன்று இப்போது இந்த விதி ஒன்றில் இன்னும் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு கேட்டால் தன்மை பெயரும் படற்கை பெயரும் எழுவாய்களாக வரும் பொழுது வரும் தொடர் தன்மை வினையை கொண்டு முடிவது இலக்கண முறைப்படி இடவழு என்றாலும் இடவழு அமைதியாக இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆக இது என்ன அர்த்தம் அப்படின்னா தன்மை பெயர் படற்கை பெயர் என்று இருக்குது தன்மை பெயர் எது இங்கே யான் படற்கை எது நாய் இது ரெண்டுமே இப்போ எழுவாயாக வந்து ரெண்டு எழுவாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டேன் இது வந்து ஒரு சென்டென்ஸ் அது தொடரில் வந்திருக்கு அப்போது தன்மை வினையை கொண்டு முடிய வேண்டும் என்றாலும் தன்மை வினையாகிய கொண்டு முடிஞ்சாலும் இலக்கண முறைப்படி இது இடவடு இப்போது இது வந்து தன்மை என்று சொல்லப்படுகின்ற யான் என்ற ஒன்றை மட்டும் கொண்டு முடிக்குது அப்போ அகர் ஒரு முடிவே வர வேணாமா அது இல்லை இல்லை அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுனால அது ஒரு குற்றம் ஆனால் இது ஒரு வலு அமைதியாக சில நேரத்தில் இவ்வாறு உயர்ணி முடிவையை அது கொண்டு பெறலாம் என்று சொல்லி ஒரு குற்றமானது அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வலுவை இலக்கணமாகவும் ஏற்றுக்கொண்டு அனுமதித்து கொள்வதுதான் எல்லா இட அது வலு அமைதி என்று சொல்லப்படுது ஆக வலுனா குற்றம் வலு அமைதி என்றால் அதையும் ஒரு இலக்கணமாக ஏற்றுக்கொண்டு அனுமதித்து கொள்வது இதுதான் வலு அமைதி இங்கு இது வந்து இட வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுக்கடுத்து விதி ரெண்டில் செய்யுளில் உயர்தினை பெயரும் அகிரினை பெயரும் எண்ணுமை பொருளில் வரும்போது அவை பெரும்பாலும் அகிரினை வினைகளை பயனையாக பெற்று முடியும் இப்போ நம்ம பார்த்தது உயர்தினே தான் வந்துச்சு ஆனால் அது தொடரில் வந்துச்சு இப்போ செய்யுள்ள வரும்பொழுது ஆனால் சில நேரத்தில் அகிரினை வினைகளையே பயனையாக பெற்று முடியும் அங்கே உயர்நிலை முடிஞ்சிச்சு இந்த விதி வந்து ரெண்டு அகிணை பயனை கொண்டு வரும் இந்த பகுதி தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது நூற்பாகவாக இடம்பெறுகிறது இந்த வலு அமைதி என்னன்னு பார்த்தா இதுக்கு சான்று வந்து சொல்ல போகிறாங்க இவ்வாறு எழு திணை சொற்கள் எழுவாய்களாக வரும் பொழுது உயர்ணை ரெண்டுமே ஒரு சென்டென்ஸில் வரும் பொழுது ஏதேனும் ஒரு திணைக்குரிய வினைச்சொல் பயனிலையாக வருவது வழு வலுன்னு என்ன அர்த்தம் குற்றம் எதுன்னு ரெண்டு திணை வந்துடுச்சு அப்போ ரெண்டுக்கும் சேர்த்தான முடிவு வரணும்ல அதுதான் குற்றம் இல்லாத வார்த்தைன்னு அர்த்தம் இங்கே வழுன்னா குற்றம் ரெண்டுல ஒன்று தான் வந்துச்சுன்னா அது வலு எனினும் இதனை திணை வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சில நேரத்தில் அங்கே இட வலுவின் வரைக்கும் திணை வலு அமைதி ஏற்றுக்கொள்கிறார்கள் அது எங்கேன்னா சான்று முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா இது ஒரு செய்யுள் தொடர் இங்கே இத்தகைய பெயர்கள் உயர்த்தினைவினை கொண்டும் முடிக்கும் ஆக முதலை என்று சொல்லும்போது அகரிணை மூர்க்கன் என்று சொல்லும்போது உயர்தினை கொண்டது விடா முதலையும் மூர்க்கனையும் கொண்டது விடாது என்று சொன்னால் அது விடவே விடாது அப்போது என்ன அர்த்தம் இங்க முதலையில் ஆரம்பிச்சு விடாது என்று சொல்லும்போது முதலைக்குரிய ப பயனில தான் இங்கே போய் முடிஞ்சிருக்கு மூர்க்கன் விடமாட்டான் அப்படின்னு போய் முடிஞ்சிருக்கணும் அது போகலை எனவே அது குற்றம் இந்த குற்றமானது செய்யுளில் வரும் பொழுது இது திணை வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அர்த்தம் ஆக உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கணும் ரெண்டு திணை ஒரு தொடரில் வந்துச்சுன்னா உயர் உயர்நிலை ஆரம்பித்தா உயர்நிலை முடிவே பெற்று வரும் இங்கு அகிணியை ஆரம்பித்த முதலை முடியும் பொழுது பயனிலை அகிரணி முடிவையே பெற்று வரும் இவையெல்லாம் வழு அமைதிகளாக ஏற்றுக்கொள்வர் என்பது ஒரு செய்தி இதுதான் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இதோடு வந்து இந்த தொடருக்கான செய்திகள் பெறுது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்னும் சில பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் விடுபட்டு போன ஏதேன்னு ஒன்று ரெண்டு இலக்கண குறிப்புகள் இருந்தால் இந்த பகுதியில் சேர்த்து பார்த்துருவோம் அடுத்த பகுதியில் அதை போய் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து முடிக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதுன்னா எங்களுக்கு நீங்கள் வந்து பதிவுகளை போட்டு உங்களுடைய விளக்கங்களை எழுதலாம் இது வந்து புரிஞ்சிருக்கு புரியலை எந்த செய்தி வேணாலும் எழுதுங்க தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வகுப்பு சந்திப்போம் நன்றி